US Open டென்னிஸ் போட்டிகளில் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இக்கா ஸ்பியாடெக் ஆன்ஸ் ஜாபியோர் இன்று மோத உள்ளனர். இந்திய நேரப்படி இந்த போட்டி இன்றிரவு 1 மணி அளவில் நடைபெறும். நியூயார்க் நகரில் நடைபெற்று வரும் கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான US ஓபன் டென்னிஸ் போட்டிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. மகளிர் அரையிறுதிப் போட்டி ஒன்றில் உலகின் முதல்நிலை வீராங்கனையான போலந்தின் ஸ்பியாடெக் பெலாரஸின் சபலென்காவை வீழ்த்தி இறுதிச் சுற்றுக்குள் நுழைந்தார். ஏற்கனவே மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் துனிசியாவின் ஜாபியூர் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். இறுதிப் போட்டி இன்றிரவு நடைபெற உள்ளது. முன்னதாக இந்த தொடரின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதிப் போட்டியில் நார்வே வீரர் காஸ்பர் ரூட் ரஷ்ய வீரர் கரென் கச்சனோவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இன்று அதிகாலை முடிவடைந்த அரையிறுதிப் போட்டியில் காஸ்பர் ரூட் 7-6, 6-2, 5-7, 6-2 என்ற செட் கணக்கில் கச்சனோவை வீழ்த்தினார்.